புதுக்கோட்டை பார்வையற்றோர் பள்ளியில் காகிதம் மற்றும் அட்டைகள் செய்த ராணுவ தளவாட பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் அருகே உள்ள குறிச்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்ற இளைஞரால் காகிதம் மற்றும் அட்டைகள் செய்த ராணுவ தளவாட பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பார்வையற்றோர் பள்ளியில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர், ராக்கெட் லான்ச்சர், போர்க்கப்பல், போர் விமானம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ராணுவ தளவாட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. என்னோட பேர் வந்து ஆர். ஆனந்தராஜ். நான் வந்து நமன சமுத்திரம் குறிச்சிப்பட்டில் தான் வசிச்சு வரேன். பேப்பரில் வந்து ராணுவ தளவாடமாக செஞ்சு வந்துட்டு இருக்கேன். நம்ம நாட்டில் எத்தனை பேருக்கு வந்து என்ன வகையான போர் விமானம்லாம் இருக்குன்னு தெரியாது. அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த முயற்சியை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் சரி, ஜனவரி 26 மற்றும் ஆகஸ்ட் 15 மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி வந்து கண்காட்சியாக வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அரசினர் பார்வையற்ற நடுநிலைப் பள்ளியிலேருந்து அவங்க தலைமையாசிரியர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி எங்களோட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து உங்களால் கண்காட்சி வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இவங்க வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்பொருட்களை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தொட்டு பார்த்து ரசித்து மீசிலிருத்தனர். நான் பார்வை திறன்களுடையக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன். ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன். தொட்டு பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு ஆனந்தராஜர் அண்ணன் வந்து எங்களுக்கு இது வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதை தொட்டு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் போட் பார்த்தோம், கப்பல், பீரங்கி, கன், ஜெட்டு, துப்பாக்கி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.